हाय फ्रेंड्स वेलकम टू अवर चैनल ली टू शाइन இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ மீன் வறுவல் அது எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கேன் மிக்ஸி ஜார்ல 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் மல்லி தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு தூள் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது இல்லனா 6 பல் பூண்டு எடுத்துக்கோங்க 1 துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க 1/2 லெமனை வந்து நான் பிழிஞ்சி விட்டுக்கறேன் எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எதுக்கு ஊத்துறேன்னா அந்த மீன்ல வந்து மசாலா வந்து உள்ள அப்ப சீக்கிரமா உங்களுக்கு மசாலா ஏறும் உப்பு தேவையான அளவு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கேன் நானு मसाला வந்து நல்லா மொறுமொறுன்னு மேல இருக்கும் மீன்ல நம்ம வந்து மேல தடவும்போது இப்ப பாருங்க மிக்ஸில நான் அரைச்சு வந்தாச்சு இப்ப வந்து ஒரு ப்ளேட்டுக்கு மாத்திக்கலாம் இன்னைக்கு நான் எடுத்துக்க மீன் வந்து பாறை அது வந்து நல்லா ஒரு டைம் நான் கழுவி நான் வச்சிருக்கேன் இப்ப வந்து எல்லா மீனும் எடுத்து தட்டுக்கு மாத்திக்கலாம் मसाला मीन मेल नाम पटरल ओर मीन ए ना मसाला वो फेक इत मसा ना मिक्सल पड़े उलये वो सीकर मुड़ज एल मीन मसा वो मसा फा सर पत् पीस ना से अल्वक वो पाती मसाल वो सर पांग वो एल मसा इधर मण नचल अब उड़े वाणा फ्रिज और पत् निम्सम वीत उड़े परीचिकल ना वो अण नचर इतना डी फ्राई तब पड़पर मीन अद्कोर कड़ाई वेको कड़ाई वो एटी एण वो ना सूडाट नम्बर चेनल वो यारू वो सब्सक्रेबी पाक सब्सक्रेबिकांग पक बिलकान क्लिक पड़ा अब नम्बर वीडियो पड़े उड़े उ नोटिफिकेशन वो इन ना सूडी इतना नाम ये वचर मीने वोटरल उ कल मेल वाले त कल मेल नहीं वीटल से இப்போ வந்து ஒரு சைடு வெந்துருச்சு இப்போ இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுக்கலாம் மசாலாவும் வந்து இது மேலே நல்ல மீன் மேலே வந்து நல்லா வந்து கோட் ஆயிருக்கும் நாம வந்து அரிசி மாவு எண்ணெய் எல்லாம் ஊத்தி இருக்கதனால இப்போ பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா வந்து பொன்னிறம் ஆயிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் மீன் वो मीन वो नम पड़ेकल
நல்லா ரெண்டு சைடும் பொன்னிறமாகட்டும். அதுக்கு பின்னாடி எடுங்க, அப்போ தான் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து நம்மளுக்கு மேலே வந்து மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள் ரெண்டு சைடு நல்லா வெந்தாச்சு, இப்போ வந்து எடுத்துடலாம். நம்ம வீட்லேயே ரொம்ப டேஸ்டாக மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத லீ டு ஷைனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.